எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனன். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரீன்ஸ் பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. 2020 டிராஃப்டை இப்போ ட்ரிபிள் எச் உறுதி செஞ்சுட்டாரு. இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் வாரில் யாருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, அனல் பறக்கும் ஸ்மாக் டவுன் தண்டர் டன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ரா அண்டர் கிரவுண்ட் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் நடக்க போகுது. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் நடந்துச்சு. சோ ஆடியன்ஸ் யாருமே இல்லாம டபிள்யூ டபிள்யூ டெரிட்டரியில ஒர்க் பண்ற ஒரு சில ஒர்க்கர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மாதிரி இவ்வளவு நாளா ரா ஸ்மாக்டவுன் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லயே தான் நடந்துச்சு. சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அனல் பறக்க போது, குறிப்பா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஷோவா டபிள்யூ டபிள்யூ நடத்த போறாங்க. குறிப்பா தண்டர் டம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றது சுத்தமாவே நமக்கு தெரியல. சோ நம்ம ஆல்ரெடி பெரிய ராட்சச முதல் முறையா டைனமைட் ஷோ வந்து
ஃப்ரைடே நைட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த வாரம் வாரம் நடக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஏஇடபிள்யூட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் 792,000 பேர் ஏஇடபிள்யூ பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதே சமயம் என்எக்ஸ்டியோட போன வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 619,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதுவே இந்த வாரம் என்எக்ஸ்டியோட வியூவர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 38% இன்க்ரீஸ் ஆகி 853,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பெரிய லெவல் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் என்எக்ஸ்டியோட இந்த வாரம் வெட்னஸ்டே நைட் டைனமைட் வந்து பார்த்தீங்கன்னா மோதல. ஸோ இருந்தாலும் 1 மில்லியனை தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி WWE நினைச்சாங்க. ஆனால் ஸோ என்எக்ஸ்டியோட வியூவர்ஷிப் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ரொம்ப பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இருந்தாலும் இந்த வாரம் AEW டைனமைட் பெரிய லெவலில் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத ஸோ நம்ம அடுத்தடுத்த நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா WWE எப்போ டிராஃப்ட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸோ WWE பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் டிராஃப்ட் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதை இப்போ Triple H அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Triple H பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. ஸோ அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது, குறிப்பாக WWE இந்த வருஷம் டிராஃப்ட் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு Triple H கண்டிப்பாக நடக்கும், ஸோ போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அக்டோபர் மாதம் டிராஃப்ட் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ அஃபீஷியலாக Triple H கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ போன வருஷம் எப்படி அக்டோபர் மாதம் டிராஃப்ட் நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் அக்டோபர் மாதம் டிராஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த டேட் அப்படின்றத Triple H சொல்ல, கொஞ்சம் நாளில் நாங்களே அஃபீஷியலாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி Triple H இப்போதைக்கு 2020 டிராஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வருஷம் டிராஃப்டில் ஸ்மாக்டவுனில் இருந்து எந்த சூப்பர் ஸ்டார் ராக்கு போனால் நல்லாயிருக்கும், ராலிருந்து எந்த சூப்பர் ஸ்டார் ஸ்மாக்டவுனுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா Brock Lesnar Roman Reigns ஓட ரிட்டர்ன் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. சோ என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய Roman Reigns உம் சரி Brock Lesnar உம் சரி, சோ சமீப காலமா WWE பார்க்கவே முடியல, குறிப்பா கொரோனா பிரச்சனை. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாருமே வரல அப்படினு சொல்லிட்டு Brock Lesnar Roman Reigns உம் இப்போதைக்கு WWE இன் ரிங்குக்குள்ள இல்ல. சோ இந்த நேரத்துல WWE ஆடியன்ஸ் வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா Brock Lesnar ஆடியன்ஸ் வர்ற முத மண்டே நைட் ராவுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா Brock Lesnarும் Roman Reignsும் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வர போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. குறிப்பா WWE பொறுத்த வரைக்கும் ஸோ லைவ் ஆடியன்ஸ் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தண்டர் டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆரியனல் நடக்க போகுது. ஸோ அதனால ஸோ இதுக்கு ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் Roman Reignsையும் Brock Lesnar ரிட்டர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நடக்கலனா கூட அதிகபட்சம் அக்டோபர் மாதத்துக்குள்ள Brock Lesnar Roman Reignsும் WWE ரிட்டர்ன் வந்துருவாங்க. குறிப்பா ஸோ அக்டோபர் மாதம் டிராஃப்ட் நடக்கிறதுக்குள்ள Roman Reignsும் Brock Lesnarும் கண்டிப்பா WWE ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு Roman Reignsும் Brock Lesnarும் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வர போறாங்க. ஒன்னு தண்டர் டன் இந்த ஷோ ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் அடுத்த மாசமே கூட ரெண்டு பேர் ரிட்டர்ன் வரலாம். அப்படி இல்லனா சோ அக்டோபர் மாசம் டிராஃப்ட் நடக்கிறதுக்குள்ள Roman Reignsும் Brock Lesnar ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சோ Brock Lesnar Roman Reigns WWE திரும்ப ரிட்டர்ன் வந்தா சோ WWE எப்படி போகும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன் என்ன நடக்க போகுது, சோ அத பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுன பொறுத்த வரைக்கும் தண்டர் டன் அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. சோ அதுல ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே LED மூலமா வந்து பாத்தீங்கன்னா லைவா ரியாக்ட் பண்ண போறாங்க. சோ இந்த ஷோ எப்படி போகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் WWE நிறைய மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல புக் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AJ ஸ்டைல் வெர்சஸ் ஜெஃபர் டிக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சின்ஸ்கே நாகமுரா அண்ட் சிசாரோ வெர்சஸ் லுச்சா ஹவுஸ் பார்ட்டிக்கான ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சையும் WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ஷேமஸ் வெர்சஸ் பிகிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த மேட்சும் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்கும் அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மூணு மேட்சுமே சம்மர் ஸ்லாமுக்காக WWE பிளான் பண்ணி வச்சாங்க. இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாரும் லைவா ரியாக்ட் பண்றதுனால சோ இந்த மேட்சை ஸ்மாக்டவுன்லயே வச்சு ஒரு பெரிய ஹைப் ஏத்தலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரியான மேட்சை இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லயே வைக்க போறாங்க. இது இல்லாம பிரான் ஸ்ட்ரோமன் வந்து சோ அவரோட ஹீல் டர்ன் அதே சமயம் ஃபீல்ட் அலெக்ஸா ப்ளஸ் பத்தி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி இந்த செக்மெண்ட்
எல்லாத்தையும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது இல்லாம பல ஃபியூடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாக்டவுன்ல கிரியேட் ஆக போகுது. இது இல்லாம இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த வாரம் ஸ்மாக்டவுன பார்க்க நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.